ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கிளாஸுக்கு போகலாம். இன்றைக்கி தமிழில் இலக்கணத்தில் ஒரு பகுதியான எச்ச பொருள்கள் பற்றி பார்க்கலாம். இலக்கணத்தில் எச்சம் பற்றி பார்க்க போகிறோம். எச்சம் எச்சம் வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்று பெயரச்சம், இன்னொன்று வினையச்சம். இதில் பெயரச்சம்னா என்ன, வினையச்சம் என்னன்னு அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு, ஃபஸ்ட்டு எச்சம் போகிறதுக்கு முன்னாடி எச்சம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஒரு சொல்லோட பொருள் முற்று பெற்று இருந்ததா அதை வினை முற்றுன்னு சொல்லுவோம். முற்று பெறாமல் சொற்களை எச்சம்னு சொல்லுவோம். முற்று பெறாத சொற்களெல்லாம் எச்சம்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். எடுத்துக்காட்டு, படித்தான், அதுக்கப்புறம் படித்த, அதுக்கப்புறம் படித்து. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, மூணு சொல்லியிருக்கேன். ஒன்று படித்தான், இன்னொன்று படித்த, இன்னொன்று படித்து. ரைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா படித்தான், படித்தான்னா அவன் எடுத்துக்கொண்ட செயல் வந்து முடிஞ்சு போச்சு, முற்று பெற்றுச்சு. ஒரு சொல்லானது முற்று பெற்று விடுது. ஒரு சொல்லோட பொருள் முற்று பெற்று விட்டதுன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேவா, பொருள் வந்து முடிஞ்சு போச்சு. படித்த, படித்து, இதுக்கான பொருள் வந்து முற்று பெறலை. அதனால் முற்று பெறாத பொருளுடைய சொற்களை தான் எச்சம்னு சொல்லுவோம். இதில் படித்தான் இதை என்னென்னு சொல்லுவோன்னா, இதோட பொருள் முற்று பெற்று விட்டது. அதனால் இதை பேர் என்ன சொல்லுவோம், இதை வினை முற்றுன்னு சொல்லுவோம். வினை முற்று. இப்போ படித்த, படித்து, இதோட சொற்கள் பார்த்தோன்னா பொருள் வந்து முற்று பெறலை. அதனால் இதை படித்த, படித்து, இதை என்னென்னு சொல்லுவோம்னா எச்சம். அதாவது முற்று பெறாத பொருளுடைய சொற்களை எச்சம்னு சொல்லுவோம். ரைட்டு. இப்போது இந்த எச்சத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். எச்சம் எத்தனை வகை போடணும்னா ரெண்டு வகை இருக்குது. இந்த எச்சம் பார்த்திங்கன்னா ரெண்டு வகை இருக்குது. ஒன்று பெயரச்சம், இன்னொன்று வினையச்சம். பெயரச்சம் ஒன்று, வினையச்சம் ஒன்று. ரைட்டு. கம்பல்சரி பெயரச்சம், வினையச்சம் இதிலிருந்து க்வெஸ்சனு இலக்கணத்தில் தமிழில் வந்தே தீரும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இங்கே பாருங்கள், எச்சம் வந்து ரெண்டு வகை சொன்னேன், பெயரச்சம் வினையச்சம். இந்த ரெண்டு வகை, இதில் பெயரச்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். பெயரச்சத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். படித்த மாணவன், படித்த மாணவன். இதை பாருங்கள், படித்த எப்பவுமே பெயரச்சங்கள் பார்த்தோன்னா ஆசை உள்ள தான் முடியும். ஸோ அதனால் இதை பெயரச்சன்னு சொல்கிறோம். படித்த என்ற சொல், மாணவன் என்ற பெயரை கொண்டு முடித்தனால இதை பெயரச்சன்னு சொல்லுவோம். இந்த பெயரச்சமானது பார்த்தோன்னா மூன்று காலங்களை காட்டும். ஒன்று நிகழ்காலம், ரெண்டு இறந்த காலம், மூன்று எதிர்காலம். இந்த மூன்று காலங்களை உணர்த்தக்கூடியது தான் பெயரச்சன்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு பாரு, படித்த மாணவன், படித்தனா ஏற்கனவே அந்த செயல் முடிஞ்சு போனதுனால இது இறந்த கால பெயரச்சம். படித்த மாணவன்றது இறந்த கால பெயரச்சம். அப்போது இது இறந்த காலம். அடுத்து நிகழ்காலத்துக்கு வருவோம். படிக்க, இது வந்து படித்த மாணவன் இறந்த காலம். அப்போ படிக்கின்ற மாணவன், படிக்கின்ற மாணவன், படிக்கின்ற மாணவன்னா அது நிகழ்கால பெயரச்சம். ஏன்னா நிகழ்ந்து கொண்டிருக்கும் செயல், அப்போ அது நிகழ்கால பெயரச்சம். அடுத்து எதிர்காலம் வரணும். எதிர்காலத்தை எப்படி சொல்லலாம், படிக்கும் மாணவன். ஒரு செயல் நடைபெற போது அதை எதிர்காலம்னு சொல்லுவோம். அப்போ படிக்கும் மாணவன், படிக்கும் மாணவன்றது எதிர்காலத்தை குறிக்குது. நிகழக்கூடிய, அதாவது நிகழப்போகிற ஒரு செயலை முன்கூட்டியே சொல்கிறதுக்கு பேர் தான் எதிர்காலம்னு சொல்லுவாங்க. அப்போ இது எதிர்கால பெயரச்சம். அடுத்து வினையச்சத்தை பற்றி பார்க்கலாம். வினையச்சத்தை அது ஒரு எக்ஸாம்பிள், அதாவது எடுத்துக்காட்டு பார்க்கலாம். வினையச்சத்துக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்னா, படித்து, படித்து முடித்தான், படித்து முடித்தான். இதில் பார்த்தீங்கன்னா படித்து வினையச்சம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஈ அல்லது ஊ சவுண்டில் முடியும். அதுக்கு பேர் தான் வினையச்சம்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்லோட இறுதி எழுத்து பார்த்தீங்கன்னா ஈ அல்லது ஊ சொல்லல முடியும். அதுதான் நம்ம வினையச்சம்னு சொல்லுவோம். ரைட்டு. படித்து முடித்தான், படித்து என்னும் சொல் முடித்தான் என்றும் வினையை கொண்டு முடியறதுனால அதை வினையச்சம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுலேயே பார்த்தீங்கன்னா வினையச்சத்துக்கு ரெண்டு இருக்குது. ஒன்று
குறிப்பு வினையச்சம், இன்னொன்று தெரிநிலை வினையச்சம். அதாவது தெரிநிலை வினையச்சம், இன்னொன்று குறிப்பு வினையச்சம். அதே மாதிரி பெயரச்சில் ரெண்டு வகை இருக்குது, தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம் இருக்குது. ஸோ இதை பற்றின கிளாஸு அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றி.